திண்டுக்கல் மாவட்டம் காடுகள் மற்றும் மலைகளும் சூழ்ந்த பகுதிகள். முக்கியமாக காடுகள் நிறைந்த பகுதி தான் திண்டுக்கல் மாவட்டம். அந்த பகுதிகளில் காட்டு யானைகள் அதிகம். பொதுவாக ஒரு யானை ஓட ஆரம்பித்தா அந்த யானையோட வேகத்துக்கு யாராலையும் ஈடு கொடுக்க முடியாது. அந்த அளவுக்கு வலிமையும் வேகமும் கொண்டது காட்டு யானைகள். அப்படியாப்பட்ட காட்டு யானைகளை அடக்குவதில் வன்னியர்கள் வல்லமை உடையவர்களாக இருந்தன என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. அதிலும் குறிப்பாக கரிசல்பட்டி என்னும் கிராமத்தில் வசிக்கும் வன்னியர்கள் யானைகளை அடக்குவதில் தலை சிறந்தவர்களாக விளங்கியிருக்கின்றனர். அதனால்தான் அந்த கிராமத்திற்கு பெரிய கரிசல்பட்டி என்று பெயர் பெற்றது. கரி என்றால் யானை என்று அர்த்தம். அதே போல வன்னியர்கள் சேர்வை, முத்துராஜா, முத்தரையர், வன்னியக்குள முத்துராஜா போன்ற பட்டங்களை பயன்படுத்தி வருகின்றனர் திண்டுக்கல் மாவட்டத்தில். மேலும் முதன் முதலில் வன்னிய சங்கத்தை உருவாக்கியவர் திண்டுக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த ஓசியமுத்து சேர்வை என்ற வன்னியர்தான். பல சிறப்புகளையும் வன்னியர் பெருமைகளையும் தன்னகத்தை கொண்டது திண்டுக்கல் மாவட்டம்.